கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக களைகிழந்த மொய்விருந்து இந்த ஆண்டு களை கட்டியுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் திமுக எம்எல்ஏ அசோக்குமார் இல்ல மொய்விருந்து நடைபெற்றது. 1.5 டன் ஆட்டுக்கறியுடன் தடவுடலாக விருந்துகள் பரிமாறப்பட்டன. உறவினர்கள் நண்பர்கள் என ஆயிரக்கணக்கானோர் விழாவில் கலந்து கொண்டு மொய் செய்தனர். செம்மையாக இருக்கும் சார். கரிதாசம் ஃபுல்லாகவே மட்டன் சாப்பாடு தான். அவங்களோட தகுதி தகுந்தபடி சாப்பாடு இருக்கும். சில பேர் வந்து 200 ரூபா போடுவாங்க, 500 ரூபா போடுவாங்க, 1000 ரூபா போடுவாங்க, 2000 ரூபா போடுவாங்க. அந்தந்த தகுதி தகுந்தபடி போட்டு மொய் பிடிப்பாங்க. மொய்ங்கிற குறிப்பிட்ட தொகையில் வரும். ஒவ்வொரு நபரை பொறுத்தது சார் அது. அவங்களோட சொந்த பந்தங்கள், பழக்கவழக்கங்கள், உறவினர்களுடைய இதை பொறுத்து இருக்கு சார் எல்லாமே. மொய் செலுத்துபவரின் பெயர், ஊர், தொகை என அனைத்தையும் பெரிய நோட்டுகளில் எழுதி வைத்து பத்திரப்படுத்தினர். பணம் என்னும் பகுதி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய தனியார் பாதுகாவலர்களும் நிறுத்தப்பட்டனர். 15 பணம் என்னும் இயந்திரங்களை கொண்டு மொய் செய்யப்பட்ட பணம் எண்ணப்பட்டது. மாலை வரை நீடித்த இந்த மொய் விருந்தில் சுமார் 12 கோடி ரூபாய் வசூலானது. இது வந்து ஒரு குடுக்கல் வாங்கல் மாதிரி தான். எந்த நோட்டு அது இதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த நோட்டில் எழுதுறது தான் மொய் நோட்டில். அது வந்து கணக்கர் வச்சு போய் எழுதுறோம். நாங்கள் உள்ள ஆளுக வேண்டியவங்க வந்து மொய் பிடிச்சி கொடுத்துருவோம். அவங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டு கறிவிருந்து தான், 100% கறிவிருந்து தான் நடக்கும். இது வந்து ரொம்ப தலைமுறை தலைமை நடந்துக்கிருக்கு. இப்போ ரொம்ப பெருசாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கோடிக்கணக்கில் வந்து ஈஸியாக வந்துருச்சு. இப்போ கோடி வாங்குறதுல வந்து ஒரு 5 லட்சம் வாங்குறது 1 லட்சம் சிரமமாக இருந்துச்சு. இப்போ கோடிங்கிறதுல ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. 10 கோடி, 5 கோடி, 5 கோடி, 7 கோடின்னு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. மொய் விருந்து மூலம் பணம் சுழற்சி முறையில் பலரிடமும் செல்வதால் ஏழைகளும் தென்னந்தோப்பு, கடை, வீடு என ஏதோ ஒரு சொத்தை வாங்கி அதன் மூலம் தங்களது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதாக கூறுகின்றனர் பேராவூரணி மக்கள். ஒரு காலத்தில் வந்து 1 லட்சம் 2 லட்சம் பிடிச்சது பெரிய விஷயமா இருந்துச்சு. 1972 1 லட்சம்ங்கிறது பெரிய மொய்யா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த 2022 கோடியை தாண்டி தான், மேக்சிமம் மக்கள் வந்து 1 கோடியை தாண்டி தான் மொய் பிடிக்கிறாங்க. ஏன்னா பசங்க நல்லா படிச்சுட்டு வெளியில் ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா ஏர்னிங் வருது, அயல்நாட்டில் வேலை பார்த்து அந்த சம்பளத்தை இதில் கொடுக்குறாங்க. இதை பெருக்கிக்கிட்டு சொத்து பத்து வாங்குறாங்க, பிள்ளைங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. சிறுக சிறுக நம்ம செஞ்சுட்டு மொத்தமாக வாங்கி இந்த பிஸ்னஸ்க்கோ அல்லது நம்மளுடைய வீட்டு சொத்து பத்து அந்த மாதிரி வாங்கிட்டு அடுத்த இயர் பை இயரை தான் செய்ய போகிறாங்க. இந்த அவ்வளோ அமௌண்ட்டும் இப்போ மினிமம் ஒரு 10 கோடி பிடிக்கிறோம்னா 10 கோடி ஒரே வருஷத்தில் செய்ய போகிறதில்ல. முதல் வருஷத்தில் ஒரு 2 கோடி ரூபா செய்கிற மாதிரி இருக்கும், 3வது வருஷத்தில் ஒரு 3 கோடி ரூபா செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதை பிரித்து செய்யும்போது மக்களுக்கு பெரிய சிரமம் வந்துடாது. ஆடு வியாபாரம், மளிகை பொருட்கள் விற்பனை, வாழை இலை, பந்தல் அமைப்பாளர்கள், வாடகை பாத்திரம், சமையல்காரர்கள் என பலருக்கும் இந்த மொய் விருந்து மூலம் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறது. சன்னியூஸ் செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து செய்தியாளர் ராஜசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன்நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.